ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிசேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டபுள் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த சாரீ கலரில் வந்து எனக்கு ஒரு த்ரெட்டு தான் கிடச்சிது, பட் நான் வந்து அதை வந்து ஆல்ரெடி ஜரி த்ரெட் காலியான அந்த இதில் வந்து ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஏற்கனவே ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன் ஜரி த்ரெட்டில். இப்போ அகெயின் வந்து நான் சில்க் த்ரெட்டில் வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இது வந்து நான் அந்த மாதிரி டபுள் த்ரெட்டில் தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஒரு த்ரெட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம வந்து இன்னொரு த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அகெயின் வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன், முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நான் ரெண்டு பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி. இப்போ நான் வந்து ஒரு லைன் வீட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டுருக்கேன் பைப்பிங் ரூப் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக. ரொம்ப கம்மியாக ஒரு லைன் அளவு தான் க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன், ஏன்னா இதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போடுறதுனால. இப்போ நான் வந்து இந்த த்ரெட்டை கரெக்ட் அளவுக்கு வந்து நெக்லைன் அளவுக்கு ஃபுல்லுமே கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒன் ஆஃப்க்கு மட்டும் நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இனி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸ்டிக் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனாலே போதும், ரொம்ப ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. அதுக்கு முன்னாடியே நான் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். இந்த க்ளூ வந்து சும்மா ஒரு க்ரிப்புக்காக மட்டும்தான் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். மற்றபடி இது ஃபுல்லாக ஸ்டிக் ஆகணும் அப்படின்லாம் இல்லை, சும்மா கொஞ்சம் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அந்த டைமில் நம்ம இப்போ ஜிக்ஸாக் போடும்போது வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக போடுற ஸ்டிச் போடுறது தான் க்ளூ. அது வந்து நிறைய போடாமல் கொஞ்சம் கரெக்ட் அளவாக போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம போடுற லோடிங் ஸ்டிச்சுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். க்ளூ மோஸ்ட்டாக வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. க்ளூ வெளியே வந்துச்சுன்னா நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது த்ரெட்டு கூட அறுந்து போக வந்து சான்ஸ் இருக்குது நம்ம லோடிங் பண்ணும்போது. இப்போ நான் வந்து டபுள் சில்க் த்ரெட்டில் வந்து லோடிங் ஸ்டிச் போட்டுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டபுள் சைடு வந்து லாக் போட்டுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு ஃபுல்லாக கவர் பண்ணும் அந்த ஒயிட் த்ரெட்டு வந்து தெரியாத அளவுக்கு. மோஸ்ட்டாக வந்து இந்த ஒயிட் த்ரெட் வந்து சுத்தமாகவே தெரியக்கூடாது, தெரியாமல் இருந்தால் தான் அது வந்து நல்லா அழகாக இருக்கும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து இதே மாதிரியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த லோடிங் ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். நான் இப்போ லோடிங் ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் 2.5 சென்டிமீட்டருக்குள்ள டாட் வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு மார்க் பண்ணி. இப்போ இங்கே தான் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட போகிறேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 2 ரவுண்ட் பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஜரி த்ரெட்ல அப்படியே நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள், நான் 7x7 ஸ்டாண்ட்ஸ் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட் சாரி கலர். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் சொன்னால், இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு த்ரெட்டு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணும்போது சிக்கே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி யூஸ் பண்ணால் இந்த க்ளூ வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா ஒரு செகண்ட்லேயே வந்து நல்லா ட்ரை ஆகிடும். அப்போ இந்த நீடில் பாருங்கள், இப்போ இந்த பக்கம்லாம் வராது, நல்லா லாக் ஆகிடும், த்ரெட்டும் வந்து சுத்தமாகவே சிக்கே ஆகலை. இதே மாதிரியே நான் நிறையா நீடிலில் வந்து பண்ணி வச்சுக்கிட்டேன். எவ்வளோ தேவையோ மொத்தம் 7 நீடில் வந்து நான் பண்ணிட்டேன். இந்த க்ளூவும் அப்ளை பண்ணி அழகாக வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ஒர்க்கும் வந்து சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் நம்பர் 7 நீடில் தான் எடுத்திருக்கேன், பெல் பிராண்ட். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிக்கும் ஆகலை. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சுற்று சுற்றிட்டு நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நான் 7x7 ஸ்டான்ஸாக வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த பைப்பிங் ரோப்புக்கு என்ன இது பண்ணுமோ அதே கலரில். இப்போ நம்ம விடும்போது வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு விட்டோன்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கூட வருது பாருங்கள். இப்போ நான் கேன் பண்ணுறேன், நீடில் வெளியே எடுக்கிறேன், எடுத்துட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு மறுபடியும் உள்ள குத்துறேன் பாருங்கள். இப்போ நான் இதை விடும்போது வந்து ஒரு மேலே வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு விடுறேன் பாருங்கள். ஒரு சுற்று மாதிரி சுற்றிட்டு விட்டோன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு வரும், பீட் மாதிரி ஒரு பீடு இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே நான் ஃபுல்லாக பண்ணுறேன். இதுக்கு வந்து நம்பர் 7 நீடில் வந்து நல்லாயிருக்கு, 7 நீடில் அண்ட் 7x7 ஸ்டான்ஸ் ஆஃப் த்ரெட். இப்போ மறுபடியும் பாருங்கள், விடும்போது ஒரு சுற்று சுற்றிட்டு விட்டோம்னா அழகாக நல்லா ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும். ஒரு த்ரெட்டு கூட தூக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா ஃபினிஷிங்காக வருது. பார்க்க அப்படியே ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட கமெண்ட் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லா வீடியோலேயும் வந்து ஒரு டிப்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இனிமேல் செக் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோலேயும். இப்போ அகைன் பாருங்கள், இப்போ விடும்போது நான் ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு விட்டேன்னா நல்லா அழகாக வந்துடும். இதே மாதிரியே நான் ஃபுல்லாக பண்ணுறேன், பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறேன், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் பீட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட் வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சனால டக்கு டக்குன்னு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஜரி த்ரெட்டில் வந்து ஒரு லைன் அவுட் லைன் கொடுக்குறேன், செயின் ஸ்டிச் தான் போடுறேன். நம்ம சுற்றி சுற்றி ஜர்தூசிலாம் கொடுக்குற மாதிரியே வந்து நான் இதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து செயின் ஸ்டிச்சிலே போடுறேன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி. அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூஸாக தர வந்து நான் ரெடியாக இருக்கேன். இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாக நான் செயின் ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் பண்ண முடியுது, ஏன்னா கீழே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டோட த்ரெட்டு வந்து நிறையா இருக்கும். அதனால் நம்ம நீடில் எடுக்கும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இல்லைனா வந்து அந்த சில்க் த்ரெட்டும் சேர்ந்து வருது. ஸோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல, நீட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இந்த எண்டில் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே பிளேஸ்க்கு வந்து நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரியே நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கேப்பில் மட்டும் நம்பர் 2 ரவுண்ட் பீடு வந்து ஒன்று ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கும் நான் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பீடு மட்டும் வச்சுட்டு
இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக முடிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இது வந்து காட்டன் சாரீக்குள்ள டிசைன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.